ஹலோ, வாழ்க வளமுடன். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பேஸாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சகப்பு சட்னி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு, அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து ஊற வச்ச காஷ்மீரி மிர்ச்சி 10. இந்த தண்ணியை நம்ம வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிர்ச்சி 10, சாதா மிளகா 1/10, அதுக்கு உரித்த சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, உரித்த பூண்டு, அதுக்கு தேவையான புளி வந்து தக்காளி பழம், அப்புறம் உப்பு, எப்பவும் போல் கொஞ்சம் வெல்லம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து விடணும். முதல்ல மிளகாயை போட்டுக்கணும், அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கணும். இதெல்லாம் அரைய அரைய குறுகி போயிடும். அப்புறம் தோடு இதெல்லாம் கோதெல்லாம் நீக்கின புளி இத்தனை போட்டுக்கணும். அதுக்கு வெங்காயம், அப்புறம் பூண்டு. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா பட்டாட்டம் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது இது மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ அடுப்பில் சட்டியை போட்டு 50 எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் தான் விடணும், வேறு எந்த எண்ணெயும் இதுக்கு விடக்கூடாது. 50 நல்லெண்ணெய், கொஞ்சம் நிறையவே வதக்கிறதுக்கு. இதுக்கு உண்டுன்னு கொஞ்சம் கடுகு. இப்போ கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு இருக்கு. இப்போ கடுகு நல்லா படபடன்னு வெடிக்கிறது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், இந்த அரைச்சி வச்சுருக்கிறத ஓரமாக விடணும், இல்லாட்டி கையில் எண்ணெய் எல்லாம் தெரிக்கும். இப்போ இதை நம்ம முட்டை எல்லாத்தையும் தள்ளிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுட்டா போகிறோம். இப்போது இந்த எண்ணெயெல்லாம் இது வதக்கின உடனே இந்த எண்ணெயெல்லாம் அது வந்து குடிச்சிடும். நல்லா சுருளாக வதகணும்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இது வதகணும். இப்போ இது நல்லா தளைச்சிண்டு வருது. அது வெளியிலலாம் தெரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். கிண்டுறதை பார்த்தா அல்வா கிண்டுற மாதிரி இருக்கு, கலரும் அப்படிதான் இருக்கு. இந்த கொஞ்சம் நேரம் கூட நல்லா தளைக்கணும். இப்போ இதை வந்து நல்லா அல்வா மாதிரி வதகி குறுகி வர வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். அதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். இதை வந்து பேஸாக நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு என்றைக்காக வேணும்னா கொஞ்சம் வெங்காய தக்காளியை வதக்கி இதில் 2 ஸ்பூனை போட்டு நம்ம அரைச்சோம்னா சட்னி ரெடி ஆகிடும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு அதே மாதிரி தக்காளி சாதம் பண்ணணும்னா பொடி பொடியாக வெங்காயம் தக்காளியை நறுக்கி 1 பச்சை மிளகாயை நறுக்கிட்டு அந்த கடுகு பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் தாளிச்சு கொட்டி இந்த தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் 2 ஸ்பூன் போட்டு சாத்தியம் போட்டு கலந்தோம்னா தக்காளி சாதம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். அதனால் இதை வந்து பேஸாக பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சமயத்தில் வந்து கை கொடுக்கும். இது வந்து தோசைக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம், மோர்ஜாத்துக்கும் தொட்டுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதக்கி சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப சௌகரியமான ஒரு என்ன ஆபத்துவம் பாந்தவனாக இந்த எங்காத்தில் இந்த சட்டிக்கு பேர் ஆபத்து வந்தவன் தான் பேர். இதில் என்ன பண்ணுவோன்னா வெறும் பச்சை மிளகாய் வெறும் பத்த மிளகாயும் பெரிய வெங்காயமும் புளி உப்பு வச்சு அரைச்சி கடுகு தாளிச்சு கொட்டி எடுத்து வச்சுருவோம். அதுக்கு எங்கள் ஆத்தில் பேர் வந்து கொரடான்னு பேர். அந்த காலத்தில் ரொம்ப உடல் உழைப்பை செய்கிறவனுக்கெல்லாம் இது தான் போடுவாள். ஏன்னா அவன் நிறைய சாப்பாடு சாப்பிட்ணும், இது வந்து பசியை நல்லா தூண்டும், வெங்காயம் வந்து உடம்புக்கு குளுமையாக இருக்கும். அதனால் இதை அரைச்சி வச்சுப்பான் ஆற்றுல நிறைய வேலைக்காரன் இருக்கும்போது.
இப்ப அப்படி இல்லை, உடல் இழப்பே அதிகம் யாருக்கும் கிடையாது. கொஞ்சமா சாப்பிட்டா போறோம், அதெல்லாம் நம்ம ஊறுகாயே தேடுறது இல்லை. சாம்பார் வெத்த குழம்பெல்லாம் தொட்டுட்டே நம்ம முறிஞ்சாத சாப்பிட்டுடுறோம். ஆனா இது ஒரு ஆபத் பந்தவ சட்னி, இதை நீங்க பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் எவ்வளவு? ஷெல்ஃப் லைஃப் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 1.5 மாசம் இருக்கும். வெளியில வச்சா கொஞ்சம் 5-6 நாள் கெட்டு போகாம இருக்கும். அப்பப்போ வதக்கிட்டே இருக்கணும். இது நம்ம இப்பதான் எல்லாத்துலயும் ஃப்ரிட்ஜ் இல்லாத ஆமே இல்லையே. ஆனா கிளாஸ் பாட்டில போட்டு வச்சுக்கணும். எந்த காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் பாட்டில ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா கிளறி இதுவா எடுத்து இந்த மாதிரி மூடியில எல்லாம் இது தெடிச்சிருக்கோம். அப்புறம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா இறுகி இந்த மாதிரி பதமா வந்துடும். இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ இது அல்வா மாதிரி ரெடி ஆயிடுது. இதுதான் பேஸ் கொரடா. இது அப்படியே மோர்ஜாத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் வகை வகையா நீங்கள் தக்காளி சாத்துக்கு இந்த ஊறுகாய்க்கு எல்லாம் பண்ணிக்கலாம். என்ன தொகையில் அரைச்சாலும் கொத்தமல்லி வதக்கி இல்லை 2 ஸ்பூனை சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையை வதக்கி அரைச்சிக்கலாம். பீர்க்கங்காயை வதக்கி அரைச்சிக்கலாம். எல்லாத்தோடையும் இந்த ரெட்டிஷ் கலராக சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. வாழ்க வளமுடன்.